மற்று டால்ஃபின். ஒரு 400 இடங்கள் தனித்து 370 என்றெல்லாம் சொன்ன பாஜக, பெரும்பான்மையான கருத்து கணிப்புகளும் 380 370க்கு 350க்கு மேலே தான் இப்போ எல்லா கருத்து கணிப்புகளுமே பாஜகவுக்கு சொல்லியிருந்தாங்க. பிரதமரும் மிகுந்த நம்பிக்கையோடு இருந்தார். ஆனால் களச்சூழல் வேறு மாதிரி இருக்கிறது. இன்னும் முடிவுகள் வருவதற்கு நேரம் இருக்கிற காரணத்தினால நாங்கள் இன்றமும் நம்பிக்கையை இழந்து விடவில்லை. பெரும்பான்மையான 272 இடங்களை நிச்சயமாக பிஜேபியே பெறும் என்று நாங்கள் நம்புகிறோம். மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி ஆட்சி அமைக்க போகிறாரு, அதுலேயும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்பவும் அதிக இடங்களில் பாஜக கூட்டணி தான் இருக்குது. 280லேருந்து 300 இடங்கள் வரை இருக்குது. கூட்டணியோடு சேர்ந்து தான் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். பார்ப்போம். இன்னும் ஒரு 4 சுற்று போன பிறகு நாங்களே 272 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம். ஆனால் காங்கிரஸ் சகோதரர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவங்க அதிகமான இடம் தொடர்ந்து இப்போ நீங்கள் பேசுகிறப்ப கரெக்டாக சரியாக பாஜக சார்ந்த ஒரு அண்மை செய்தி, நாளை இரவு 7 மணிக்கு பாஜக சார்பில் தேர்ந்தெடுக்கப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை பாஜக எம்பிக்கள் கூட்டம். கூட்டணி கட்சிகளை சரியாக நடத்தாத பாஜக இன்றைக்கி கூட்டணி கட்சிகளை நம்பி தான் ஆட்சி அமைக்கும் என்கிற நிலை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, ஒரு ஸ்திரமான அரசு இருக்கணும்னு சொன்னால் அது வந்து அந்த நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கும் வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் வந்து உதவி பண்ணுன்றதுனால தான் நாங்கள் திரும்ப திரும்ப அந்த ஸ்திரமான அரசியல் பற்றி திறமை சொன்னோம். பாரத பிரதமர்கிட்ட ஒரு தொலைக்காட்சி நிருபர் கேட்கும்பொழுது அவர் சொன்னார், என்ன நீங்கள் இவ்வளோ உயர்வாக 370 எல்லாம் சொல்கிறீங்களே சாத்தியப்படுமான்னு. அப்போ அவர் சொன்னார், நம்ம இலக்கு வந்து எவ்வளோ தூரம் முடியுமோ வைக்கிறோம். ஏன்னா நாங்கள் 272லேருந்தோம், அப்புறம் 303 வந்தோம் 2019. ஸோ எங்களோட உயர்வான இலக்கு வைக்கிறோம். ஏன்னா நாங்கள் அந்த அளவுக்கு மக்கள் நலத்திட்டங்களை செஞ்சுருக்கோம். எங்களுக்கும் மேலே மக்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, என் மக்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணமாக சொன்னார், இப்போ ஒரு மாணவன் இருக்கான், ஒரு பெற்றோர் இருக்காங்க, அவங்க குழந்தை வந்து 95 மார்க் எடுத்தால் கூட நீ 99 எடுப்பா இல்லை 100 எடுப்பா அப்படின்னு தான் இலக்கு வைப்பாங்களே தவிர நீ அது கீழே போய் எடுப்பான்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ ஒரு பெற்றோருடைய கன்சர்ன் வந்து அந்த குழந்தைய 99 எடுத்தால் கூட 100 எடுத்தால் நல்லா இருக்குமேன்னு தோணும். அது மாதிரி நாங்கள் ஒரு இலக்கு வச்சுருக்கோம். இந்த இலக்கு என்பது 370 என்பது நாங்கள் எங்களுடைய வளர்ச்சி திட்டம், எங்கள் கட்சியினுடைய அடிப்படை அமைப்பு. நாங்கள் வந்து 18 கோடி உறுப்பினர்கள் கொண்ட கட்சி இருக்கோம். ஒரு ஒரு வாக்குச்சாவடிக்கும் எங்களுடைய பக்க பிரமுகர்ன்ற மாதிரி ஒரு ஏற்பாடு இருக்குது. இதெல்லாம் வச்சு அவர் சொன்னார், நாங்கள் அந்த 370 ஒரு இலக்கை வச்சுருக்கோம். அப்போ 272 எடுத்தால் நீங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டீங்களா? 272 வந்தாலும் வந்து மெஜாரிட்டி கட்சி அப்பயே மார்க் வந்துடும் இல்லையா? அப்பயும் ஆட்சி அமைக்க தானே முடியும். அதனால் அந்த ஒரு உயர்ந்த இலக்கை நோக்கி நாங்கள் போயிட்டுருந்தோம். பிஜேபியை பொறுத்த வரையிலங்க இது வந்து ஒரு வித்தியாசமான அரசியல் இயக்கம். எங்கள் கட்சியை பொறுத்த வரையில் முதல்ல நேஷன் ஃபஸ்ட்டுன்னுவோம். எங்கள் கட்சியினுடைய சித்தாந்தமே நேஷன் ஃபஸ்ட் பார்ட்டி நெக்ஸ்ட் செல்ஃப் லாஸ்ட். இதுதான் சித்தாந்தமே. முதல்ல நாடு முக்கியம். நாடு நான் பாதுகாப்பாக இருந்தால் தான் நாம் பாதுகாப்பாக இருக்க முடியும், அரசியல் கட்சியாக நடத்த முடியும், பேசலாம். ஆகையினால் எங்களை பொறுத்த வரையில் நாங்கள் 2 இடமும் பார்த்தோம், 303 இடமும் பார்த்துருக்கோம். ஆகையினால் எங்களுக்கு எல்லா விதமான ஏற்ற இறக்கமும் தெரியும். ஜனநாயகத்தில் வாக்காளர்கள் தான் இறுதி எஜமானர்கள். அந்த அதனுடைய மதிப்பு அளிக்கிறோம் நாங்கள். அதில் எந்த மாற்று மக்கள் தீர்ப்பு இன்னும் நிச்சயமாக நம்புகிறோம். இன்னும் இருக்கிற நேரத்தில் நாங்கள் அறுதி பெரும்பான்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நம்புகிறோம். நம்பிக்கையை வெளிப்படுத்துறீங்க. இந்த அதாவது செந்தில் சொன்னார், இது மாதிரி அரசு இயந்திரங்கள் எல்லாம் தவறாக பயன்படுத்துனாங்க அப்படின்னு சொல்லி. காங்கிரஸ் கட்சி அறிவாலயத்தில் மேலே ஈடியை வச்சுட்டு கீழே கூட்டணி பேசுனதெல்லாம் நமக்கு தெரியும். ஏதோ கடந்த காலத்தில் காங்கிரஸ் பற்றி சிபிஐ பற்றி உச்சநீதிமன்றம் சொன்ன கருத்தே இருக்குது. காங்கிரஸ் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனாக அது ஒரு கூண்டு கிளியாக மாறிவிட்டதுன்னெலாம் சொன்னது இருக்குது. ஆனால் நம்ம பொறுத்த வரையில் ஜனநாயகத்துக்கும் இதுக்கும் மக்களுடைய வழிகாட்டினாங்க, நாங்கள் செஞ்சோம் அப்படிங்கிறீங்க. அப்போ அதுதான் இல்லைன்னு சொல்கிறோம். நீங்கள் எதையுமே வந்து ஒரு முதலமைச்சரை இன்னொரு முதலமைச்சரை சர்வசாதாரணமாக வந்து கைது பண்ண முடியுமா? எந்த முகாந்திரமும் இல்லாமல் அதை நீதிமன்றம் அப்படியே ஏற்றுக்க முடியுமா? தவறு செய்தவர்கள் ஒரு வகையில் பார்த்தா தவறு செய்தவர்களுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கிறது தான் சரியான அரசாங்கமாக இருக்க முடியும். அதுதான் ஜனநாயகத்துக்கு வலு சேர்க்கும். அதுதான் பிரதமர் செஞ்சாரே தவிர அதற்கும் அரசு இடியுடைய செயல்பாட்டுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு பல முறை அவரும் தெளிவுபடுத்தியிருக்காரு. அவங்கள்ட்டெல்லாம் மாறினதுக்கு அப்புறம் ஒரு வார்த்தையே பயன்படுத்துறாங்க, வாஷிங் மிஷின் அரசியல்லாம் சொல்கிறாங்க அவங்க. அதாங்க இப்போ நம்ம இவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து செந்தில் அவர் பேர் என்ன, நம்ம செந்தில் பாலாஜி அவர் குறித்து என்ன பேசினார், இந்த ஆள் கிட்ட கேட்டுக்கு முதலமைச்சர் வேட்பாளர் கூட ஆக போகிறாராம், இந்த கரூரெல்லாம் சுத்தமாக நாசம் பண்ணி வச்சுருக்காருன்னு பேசினாரா இல்லையா? அதே ஸ்டாலின் அவர்கள் அதே செந்தில் வேலை இன்றைக்கி வந்து என்ன ஆகிட்டாரு, ஏங்க அரவிந்த் கெஜ்ரிவால் ஏங்க ஒரே விஷயம் இருங்க முடிச்சிடுறேன் 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 வாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு
இந்த வழக்கில் மதுபான ஊழல் வழக்கில் அவருக்கு சம்மந்தப்பட்டிருக்காரு, அவரை கைது பண்ணணும்னு மனு கொடுத்ததே காங்கிரஸுங்க. இப்படி ஒரு முரண்பட்ட ஒரு கூட்டணி, அவர்களே மனு கொடுப்பாங்க, அவர் கைது பண்ணும்போது அவங்களே போய் நாங்கள் கூட்டணியில் இருக்கோம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நெல்லிக்காய் மூட்டைன்னு சொல்கிறதுனால தான் நாங்கள் சொன்னமே தவிர, எங்களுடைய இப்போ ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்குது என்பதை நாங்கள் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் இது நிரந்தரமான பின்னடைவு இல்லை, இது ஒரு தற்காலிகமாக பின்னடைவு. நிச்சயமாக 272 இடங்களை பெற்று நாங்கள் ஆட்சி அமைக்க தான் போகிறோம். எனக்கு அந்த டவுட் வருது பாருங்க, தற்காலிகமான பின்னடைவு வருங்காலத்தில் சீர் செய்வோம்னா பரவாயில்ல, தற்காலிகமான பின்னடைவு விரைவில் 272 இடத்தை பிடிப்போம்னா மணி பண்ண சார் எனக்கு பயமா இருக்குமா இல்லையா சார்? 3.5 என்ன சார் திட்டம் வச்சிருக்கீங்க அதையும் சொல்லுங்க சார். எந்த திட்டமும் வச்சு இல்லை சார், நீங்க சொல்றது எந்த திட்டமும் வச்சு இல்லை. சார் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தேன், சீஃப் ஆர்மி ஆஃபீஸரோட டென்யூர் வந்து 1 மாதம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க. அது வந்து இந்த சார் பார்த்துருப்பாரு, இந்தியா வரலாற்றுல முதல் முறையா. சார் பொதுவாக வெற்றி தோல்வி அரசியலில் எல்லாருக்கும் நடக்கும் சார். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார், திமுக பல தோல்வியில் சந்திச்சிருக்கிறார், அது பிரச்சனை இல்லை சார். பாஜகவும் தோல்வி அடைஞ்சிருக்கு, மீண்டும் வந்திருக்கு. நீங்கள் இன்னைக்கு காலையிலேருந்து பேசிய யாரேனும் பாஜக நிர்வாகிகள் அப்படி சொல்லியிருந்தா மகிழ்ச்சி, நான் கேட்குறேன். இந்த தோல்விக்கான காரணம் என்ன என்பதை நாங்கள் ஆராய்வோம். மக்கள் ஏன் எங்களுக்கு தனித்த பெரும்பான்மையை தரவில்லை என்பதை பற்றி நாங்கள் ஆராய்வோம். பெட்ரோல் டீசல் கேஸ் விலை உயர்வு, பாலியல் சிக்கல்கள், இது போன்றவற்றை பற்றி எங்கள் கட்சி ஆய்வு செய்யுங்கிற மாதிரி ஏதாவது வந்திருக்குதா தகவல்? முழு முடிவுகள் வரல, அதுக்கு பிறகு வரலாம். காலையிலே சொன்னேன், இந்த முடிவே கூட நாங்கள் 350 மேற்பட்ட இடம் வரும்னு சொல்லும்போது ஒரு 50 இடம் 60 இடம் குறையதே கூட நாங்கள் வந்து தோல்விக்கான அதுக்கான பின்னடைவான காரணத்தை நிச்சயமாக ஆராய்வோம். ஏன்னா நாங்கள் செஞ்சது எல்லாமே, இப்போ இத்தனை கோடி பேருக்கு டாய்லெட் கட்டி கொடுத்துருக்கோம், இத்தனை பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கோம், இவ்வளோ பேருக்கு குடிதண்ணீர் கொடுத்துருக்கோம், இவ்வளோ நல்ல விஷயங்களை செஞ்சும் ஒரு பின்னடைவு இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கான காரணத்தை ஆராய்வோம். நிச்சயமாக அதை தீர்ப்போன்றது நாங்கள் ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருக்கேன். இது வந்து நாங்கள் 272 எங்களுக்கு கிடைச்சாலும் கூட அது கொஞ்சம் குறைஞ்சி தான் இருக்குது, அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. இந்த பாருங்கள், ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்வது தேர்தலினுடைய முடிவுகளை ஏற்றுக்கொள்வது, ஆனால் தேர்தல் முடிவு மட்டும்தான் வாழ்க்கை இல்லை, அரசியல் இல்லை, அதை தாண்டி நாடு முக்கியம். திமுகவுடைய இந்த உற்சாகமான பேச்சு அதை தாண்டிய எல்லையை தாண்டி போகுதுன்றது நமக்கு புரியுது. இருந்தாலும் பரவாயில்ல, இது வந்து திமுக ஆட்சியினுடைய அங்கீகாரம், திமுக ஆட்சிக்கு கொடுத்த மக்கள் கொடுக்குற அங்கீகாரம்னு நினச்சா இதை விட ஒரு மோசமான விஷயம் எதுவும் இருக்க முடியாது. ஏன்னா இந்த 3 வருஷத்தில் எவ்வளவு தூரம் விலைவாசி உயர்வு இருக்குது, பால் விலையிலிருந்து, பத்திர பதவியிலிருந்து, மின்சார கட்டணத்திலிருந்து மக்களை வந்து மிக மிக மோசமான ஒரு நிலைமைக்கு இந்த அரசாங்கம் போயிருந்தும் கூட அவர்களுக்கு கிடைச்சிருக்குதுன்னு சொன்னால் அது விஷயமா நான் வேறு எதுவுமே சொல்ல விரும்பலை. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சட்டம் ஒழுங்கு, 1 வாரத்தில் 48 கொலை, லாக்அப் மரணம், இதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்க்குறோம். ஒரு தமிழ்நாடு துரதிருஷ்டவசமாக இப்படி ஒரு மோசமான ஆட்சியில் இருந்தாலும் கூட அவர்களுக்கு வெற்றி கிடைத்திருக்கிறதாக சொல்கிறாரு. ரொம்ப எனக்கே கொஞ்சம் உண்மையிலே இதனுடைய எல்லா மாநிலங்களை விட தமிழ்நாடு அரசியல் விழிப்பு அதிகம் இருந்த நாங்கள் நிச்சயமாக ஆய்வு செய்வோம், இது விஷயமாக நிச்சயமாக ஆய்வு செய்வோம். பார்ப்போம், இதோட முடிய போகிறதில்ல, இந்த தேர்தலோட இன்றையோட முடிய போகிறதில்ல, நிச்சயமாக நாட்டுக்கு எதிர்காலம் இருக்குது, நம்ம நம்பிக்கையோடு இருப்போம். சார் என்சிஆர்க்கு டேட்டா எடுத்துக்கோங்க சார், என்சிஆர் டேட்டாபடி தமிழ்நாடு தான் வந்து இந்தியாவிலேயே வந்து பெரிய மாநிலங்களில் டாப் பாட்டம் 5 ஸ்டேட்ஸ் லீஸ்ட் கிரைமுக்கு. சரிங்களா, இவங்க என்ன எலக்ட்ரிசிட்டி ப்ரைஸ் எடுத்துக்கோங்க, பாஜக எல்லா மாநிலத்தையும் எடுத்துக்கோங்க, அதோட தமிழ்நாட்டில் எலக்ட்ரிசிட்டி ப்ரைஸ் 40% குறைஞ்சபட்சம் கம்மி, வாட்டர் ப்ரைஸ், ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து பாஜக ஆள்ற மாநிலத்தில் எவ்வளோ இருக்கோ அதோட வந்து தமிழ்நாட்டில் மினிமம் 40% கம்மி. அதே மாதிரி சார் பேசுனாங்களே, சேர்த்து சொல்கிறேன், கன்சம்ஷன் இண்டெக்ஸ் ஒன்று இருக்குது, ரூரல் கன்சம்ஷன், மக்கள் எவ்வளோ பொருள் வாங்கும் திறன் எவ்வளோன்னு, அது 2020 என்ன பதில் பண்ணுறாங்கன்னா, கடந்த 2019 ஒப்பிடுகின்ற பொழுது சுமார் 50 இடங்களை பாஜக கூட்டணி இழந்திருக்கிறது. சுமார் 50 இடங்களை இழந்த பாஜக கூட்டணி, நான் தான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், 50 இடங்களை நாங்கள் இழந்திருக்கிறோம், இழக்க இன்னும் இழந்து முடியவில்லை, இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிலவரம் தற்போது நிலவரம் பாருங்க, ஒரு கட்சி 180 இடத்துலேருந்து 40 இடத்துக்கு வந்துச்சு, 2014 எலெக்ஷனுக்கு முன்னாடி 180 மேலே இடத்துலேருந்து 40 இடத்துக்கு எதிர்கட்சியாக கூட வர முடியல. ஆனால் நாங்கள் அப்படி இல்லையேங்க, இது வந்து எப்படி எங்கள் ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு நிலைன்னு கூட சொல்ல முடியாது. இப்போ ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ ஆளுங்கட்சிக்காக வந்துட்டோம், 75 இடத்த வந்து அறுதி பெரும்பான்மைக்கு மேலே வந்துட்டோம். தெலுங்கு ஆந்திராவில் நாங்கள் 180 மேலே எங்கள் 1-2 குறைஞ்சிட்டு இருக்கு, 73-72 ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலைன்றது அதுதான் பிரதிபலிக்குது. ஏன்னா ஆஃப்வே மார்க்கை தாண்டி நாங்கள் ஒடிசாவிலும் இருக்கிறோம், ஆந்திராவிலும் இருக்கிறோம். ஆனால் இது வந்து
காங்கிரஸ் கட்சி அவ்வளோ தூரம் நம்பிக்கையாக இருந்தது. மன்மோகன் சிங் அவர்கள் 10 வருஷமாக பொருளாதார மேதை எல்லாம் சொல்லி 40 கீழே வந்த கட்சி தான். ஆகையினால அந்த கட்சி இதனுடைய வெற்றி பெற்றுச்சு அப்படியெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கவே முடியாது. எங்களுடைய சிறிய பின்னடைவை நிச்சயமாக நாங்கள் ஆராய்வோம். இது ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ள ஒரு பெரிய விஷயம்தான், மாற்றுக்கிறது இல்லை.